ஹாய் ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முக்கியமாக சேஃபாக இருக்கீங்களா? சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, PS3 மூவ் கண்ட்ரோலரு இது நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம PS4ல கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது கூட என்ன போட்டால் இது கனெக்ட் ஆகுங்கிறதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே கூட நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனில் வந்து ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் பி வேணும். அதான் இது, இங்கே பாருங்க, யூஎஸ்பி டைப் பி. இது வந்து உங்களுக்கு வந்து PS3 டியூல்ஷாக் 3க்கு வந்து யூஸ் பண்ணுறது. அதை நீங்கள் வாங்கும்போதே அதை இந்த ஒயர் உங்களுக்கு அது கூட வந்துடும். அதை சார்ஜ் பண்ணுறது அதே சார்ஜர் ஒயர் தான் இதுக்கு. இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த கனெக்டரை வந்து நம்ம வந்து PS4ல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சென்டர் பட்டன் அமுத்தலாம். பாருங்கள், லைட் வந்துச்சு. இதில் கண்ட்ரோல் வந்துருச்சு, உங்களுக்கு அதுலேயும் கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஜாய்ஸ்டிக் சூஸ் பண்ணோன்னா ஒரு இது லாகின் ஆகிடுச்சு, உள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு சார்ஜர் காட்டுது பாருங்கள், கண்ட்ரோலரும் இருக்குது சார்ஜரும் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இது அதோடய கண்ட்ரோலரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கண்ட்ரோலரு. PS3க்கு வந்த கண்ட்ரோலர் தான் இது. PS3ஓட கண்ட்ரோலர், PS4ஓடது கிடையாது, PS3ஓடது. அது வந்து PS4க்கு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே PS4ஓட பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸு, ஓ, ட்ரையாங்கிள், அப்புறம் சர்க்கிள். இது வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் மாதிரி. இது இது வந்து செலக்ட். இது வந்து டியூல் ஸ்டாக்கில் இருக்கிற அதே ஆப்ஷன் தான், ஷேர் பண்ணுற ஆப்ஷனு. இது வந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பட்டனு. இது வந்து ட்ரிகர். இந்த ட்ரிகர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மோஷன் கண்ட்ரோல் ஃபுல்லாக எடுக்கும். இது வந்து சென்டர் பட்டனு. இந்த சென்டர் பட்டன் அமுத்துனா நீங்கள் PS பட்டனு உள்ளே கேமில் இருக்கும்போது டப்புன்னு வெளியே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம அமுத்தி பிடிச்சோம்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிறது காட்டும். இங்கே பாருங்கள், நம்ம குத்தி இருக்கோம், இது வந்து சார்ஜ் கனெக்டிங்கில் இருக்குது, சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓ பட்டன் அமுத்தி நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ ஏதாவது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம், நகுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிகர் பட்டனை அமுத்தணும். இந்த ட்ரிகர் பட்டனை அமுத்திட்டேன் பாருங்கள், இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நகர்த்து பாருங்கள். நம்ம எதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். இது ஸ்டோரே செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது இதில் இருக்குது. ட்ரிகரை விட்டிங்கன்னா நகராது, ட்ரிகரை விட்டிங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் நின்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டோரில் இருக்கோம். ஸ்டோரை நம்ம செலக்ட் பண்ணணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து எதையாவது செலக்ட் பண்ணு. இப்போ நம்ம டீல்ஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த ட்ரிகர் பட்டன் நான் அமுத்துறேன். இங்கே பாருங்கள், டீல்ஸில் வந்துருச்சு. இப்போ ட்ரிகரை விட்டுருங்க, மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். டீல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு டீலை பார்க்கலாம், டிஸ்கவுண்ட்டே பார்க்கலாம். நம்ம வந்து PS+ 62-30 டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சு. நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் மோஷன் கண்ட்ரோல்லையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பாருங்க, ட்ரிகர் இருந்தால் தான் அது வேலை செய்யும். ட்ரிகரை விட்டிங்கன்னா நின்றும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஓ பட்டன் அமுத்தி வெளியே வந்துடலாம். இங்கே பாருங்க, இதுதான் இதோட யூஸு. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதை லோக்கலில் தான் வாங்கினேன். இதோட மெயின் பர்பஸே வந்து VR கண்ட்ரோல் தான். PS4ல வந்து VR இருக்குது, சூப்பராக இருக்கும். சாம் நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க VRல. அந்த VR கேம்ஸு கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும். என்ன கேம்ஸ்னால் இந்த ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குது VRல, ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். அந்த இதுக்கு வந்து நீங்கள் இதை வந்து கன் ஷூட்டிங்க்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம், நல்லா வேலை செய்யும். அப்படி தான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா VRக்கு மட்டும் தான் சப்போர்ட்டு. மிச்சம் என்ன கேம் இருக்குங்கிறது எனக்கு சரியாக தெரியல, அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி நார்மலாக விளையாடுற கேம்ஸ் இருந்துச்சுன்னா நான் இதை போட்டு ஒரு கேம் பிளே போடுறேன் உங்களுக்கு. PS3க்கு வந்தது தான் இது. PS4க்கு சப்போர்ட் ஆகுது, சூப்பரான விஷயம் இது. PS4க்குன்னு தனியாக வாங்க தேவையில்ல. அப்புறம் வந்து மேக்ஸிமம் இது வந்து VRஓட சப்போர்ட் தான், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, PS4க்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.
அதுக்கு முன்னாடி ரொம்ப சேஃப்டியாக இருங்க, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே சேஃப், பாய்.